ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். எல்லா புகழும் இறைவனுக்கே. உங்களுக்கான இன்றைய சிந்தனை கற்பித்தல். ஒரு விழாவில் இளைஞர் ஒருவர் தன்னுடைய பழைய ஆசிரியரை சந்திக்கின்றார். அப்போது அந்த முன்னாள் மாணவ இளைஞன் தன்னை தெரிகின்றதா என்று அந்த ஆசிரியரிடம் கேட்கின்றார். அந்த ஆசிரியரோ, எனக்கு நினைவில் இல்லை, எனவே நீங்கள் யார் என்று அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் என்றார். இளைஞன் கூறினார், நான் தான் உங்கள் முன்னாள் மாணவன் என்றான். அதற்கு அந்த ஆசிரியர், மிக்க மகிழ்ச்சி, எங்கு உள்ளீர்கள், வாழ்க்கை எப்படி உள்ளது, என்ன செய்கிறீர்கள் என கேட்டார். அந்த இளைஞன், நான் ஆசிரியராக உள்ளேன் என்றார். அவ்வாறு ஆசிரியர் ஆக வேண்டுமென்று எது உங்களை தூண்டியது என வினவினார் அந்த ஆசிரியர். உங்களால் தான் தூண்டப்பட்டேன். உங்களை பார்த்து நானும் ஒரு ஆசிரியனாக வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கியது என்றான். மேலும், உங்களுடைய செயல்களின் தாக்கத்தினால் நானும் கற்றுக் கொடுக்கும் தொழிலில் உள்ளேன் என்றான். எப்படி, என்ன தாக்கம் உங்களிடத்திலே உண்டாக்கினேன் என கேட்டார் ஆசிரியர். ஒரு நாள் என்னுடைய வகுப்பு தோழர் மிகவும் விலை உயர்ந்த கடிகாரத்தை அணிந்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு கடிகாரம் வாங்குவது என்னுடைய சக்திக்கும் வசதிக்கும் அப்பாற்பட்டது. எனவே அதனை திருட நினைத்து அவர் கடிகாரத்தை பாக்கெட்டில் வைத்திருந்த போது எடுத்துவிட்டேன். அவர் வகுப்பறைக்குள் வந்தவுடன் தன்னுடைய கடிகாரம் காணவில்லை என்று ஆசிரியரிடம் புகார் செய்தார். ஆசிரியர் அவர்களும், இவருடைய கடிகாரத்தை எவர் எடுத்திருந்தாலும் அதனை திருப்பி கொடுத்து விடுங்கள் என அறிவித்தார். நான் எப்படி கடிகாரத்தை திருப்பித் தருவேன் என நினைத்து எனக்கு மிகவும் சங்கட்டமாக போய்விட்டது. ஆசிரியர் வகுப்பறையின் கதவை மூடச் செய்தார். எல்லோரையும் எழுந்து வரிசையாக நிற்கச் சொன்னார். எனக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது. ஆசிரியர் கூறினார், மாணவர்களை வரிசையாக நில்லுங்கள், ஆனால் எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டுதான் நிற்க வேண்டும் என்றார். அவர் ஒவ்வொருவரின் பாக்கெட்டுகளிலும் கையை விட்டு பார்த்து கொண்டே சென்றார். என்னுடைய பாக்கெட்டுக்குள்ளும் கையை விட்டார். கடிகாரத்தையும் எடுத்துக்கொண்டார். ஆனால் எல்லோரும் கண்களை மூடியிருந்ததால் எவரும் எதையும் பார்க்க இயலவில்லை. பின்னர் அந்த கடிகாரத்தை உரியவரிடம் கொடுத்து விட்டார். ஆனால் இது பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடம் கேட்கவில்லை. வேறு எவரிடமும் இது பற்றி கூறவோ சம்பவத்தை விவரிக்கவோ இல்லை. அந்நாளிலே நீங்கள் என்னுடைய மானத்தை காப்பாற்றினீர்கள். என்னை திருடன், மோசடிக்காரன் என்றெல்லாம் திட்டாமல் ஒன்றுமே பேசாமல் இருந்தீர்கள். அன்று என்னுடைய கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றினீர்கள். என்னிடமும் எதுவும் நீங்கள் கூறவில்லை, கேட்கவும் இல்லை. அது மட்டுமன்றி கடிகாரத்தின் உரிமையாளரிடமும் இது பற்றி எதுவும் கூறவில்லை. இது எனக்கு ஒரு செய்தியை கற்றுத்தந்தது. அது, ஆசிரியர் என்பவர் இப்படித்தான், கற்பித்தல் என்பது எவ்வளவு அற்புதம், இதைத்தான் என் வாழ்க்கையிலும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கற்பித்தலை செய்ய வேண்டும் என விரும்பினேன். இதை கேட்ட அந்த ஆசிரியர், ஆஹா, அற்புதம், என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றார். மீண்டும் அந்த இளைஞன் கேட்டார், இப்பொழுதாவது என்னை தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு மீண்டும் அந்த ஆசிரியர், எனக்கு எதுவும் நினைவில் இல்லை, நீர் யார் என்பதும் எனக்கு தெரியவில்லை என்றார். ஏன் தெரியவில்லை என்று கேட்டான் அந்த இளைஞன் மீண்டும். அதற்கு அந்த ஆசிரியர் கூறினார், நானும் அந்த சமயத்தில் கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன் என்றார் ஆசிரியர். ஆம், அன்பு உறவுகளே, கற்பித்தல் என்பது பல வகை. அதில் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு எளிதில் புரியும்படி கற்பித்தல் என்பது அது அசாதாரணமான ஒரு செயல்.
அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள். ஆம், அன்பு உறவுகளை கற்பித்தலுக்கு நிகரான எந்த ஒரு செயலும் இந்த உலகில் இதுவரை தோன்றவில்லை. கற்பித்தல் சிறந்தது. கற்பித்தல் பணியை செய்யக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். கற்பிப்போம், கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம்.